Hi viewers, welcome to Karan Days. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி சில்லி சிக்கன். இது சைனீஸ் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் டிஷ் ஒன்று. இதை செய்கிறதுக்கு முதல்ல சிக்கன் 350 கிராம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதுக்கு மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்கன் எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சிக்கன் எல்லாத்துலேயும் கோட் ஆகக்கூடிய மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை 15 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக 1 பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இந்த மாதிரி நல்லா கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் ஃப்ரையும் பண்ணலாம். நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா முதல்ல மீடியம் ஹீட்டில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹை ஹீட்டில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரும்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதான் 1 pan ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக வரமிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் மிளகு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்ததாக தேன் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனில் சில்லி பேஸ்ட் ஹனியெல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அடுத்ததாக வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக எள்ளு கொஞ்சம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன்லேருந்து இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்பி சில்லி சிக்கன் ரெடி ஆகியாச்சு.